உங்க தமன்னா நான் நாம கரிஷ்மா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னது தெரியுமா பிரெட் அல்வா தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க அல்வா செய்யிறதுக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவைப்படும் நான் அந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா இப்ப சொல்றேன் தேவையான அளவு நெய் பால் நான் 2 பீஸ் பிரெட் எடுத்துட்டேன் கேஷ்யூ நட் நாட்டு சக்கரை உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லனா நீங்க நார்மல் sugar கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால தான் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம அல்வா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ நான் அடுப்பு நல்லா பத்த வச்சிட்டேன் அதுவும் சூப்பரா எரியுது இப்போ நம்ம அதல ஒரு பாத்திரத்தை எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடாகணும் இப்போ இந்த பிரெட்டோட ஓரத்தை எல்லாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இத குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்ல வெட்டி வெச்சுக்கலாம் இந்த மாதிரி வெட்டி வெச்சுக்கோங்க இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுக்க நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் முந்திரி பருப்பை இந்த நெய்ல ஆட் பண்ணிருக்கேன் சோ இத நல்லா நம்ம வறுக்கலாம் இப்போ இது ஒரு நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வரணும் இப்போ இது நல்ல வறுபட்டுச்சு சோ அதனால நான் இதை எடுத்து வச்சிக்கிறேன் இப்போ நம்ம இதே நெய்ல பிரெட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரெட் நல்லா பொன் நிறத்துக்கு வந்துருச்சு நம்ம இதல பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதல நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு நீங்க நல்லா கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுனா நீங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு வறுத்து வச்ச முந்திரியை நம்ம போட்டு இறக்கிடலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் இது உங்க அம்மா கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இத நாம டேஸ்ட் பண்ண போறோம் செம்மையா வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க ஓகேவா நான் அக்கா போறேன் வெக்கமே இல்லையாடா ஹாய் வெல்கம் டு சிறுஅறிமுகம் சேனல் நான் தான் உங்க தமன்னா நான் தான் உங்க கரிஷ்மா ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க பை ஐயோ ரொம்ப குழப்பறானே